நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். இன்றைக்கு ஒரு சிறப்பான மனிதரை நம்ம வந்து சந்திக்க போகிறோம். வாழ்க்கையில் வந்து நிறைய பேருக்கு நிறைய வாசகங்கள் வந்து அப்பப்போ ஒரு உறுதுணையாக இருக்கும், ஊக்கம் தரும். அப்படி பார்க்கும்போது எனக்கு பிடித்த இரண்டு வாசகங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று மகிழ்வித்து மகிழ், மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அதை பார்த்து நம்ம சந்தோஷம் அடையணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, கல்வி கண் திறக்கிறது அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா பார்வை இல்லாதவர்களுக்கு கூட மனப்பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கல்வி தான். அந்த கல்வியை வந்து கொடுக்கக்கூடியவங்க கடவுளுக்கு நிகரானவங்க அப்படின்னு நான் பார்க்குறேன். அந்த வகையில் இவருடைய ஆரம்பம் நிச்சயமாக வந்து நிறைய அனுபவங்களை வாழ்வியலை வந்து நிறைய கற்றுக்கொண்டதுனாலவோ என்னவோ இன்றைக்கு நிறைய பேருக்கு உதவி கொண்டே இருக்கின்றார். குறிப்பாக வந்து நம்மளுடைய சோகமான காலங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த கொரோனா காலங்களில் கூட நிச்சயமாக இவர் வந்து நிறைய நபருக்கு ஒரு மிகப்பெரிய தோழமையாகவும் உறுதுணையாகவும் மிகப்பெரிய கரமாகவும் இருந்திருக்கிறாரு. இவரை தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க போகிறோம். கேஆர்வி எஜுகேஷனல் ட்ரஸ்ட் அண்ட் கேஆர்வி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இதனுடைய உரிமையாளர் திரு வெங்கடேஷன் அவர்கள் நமக்காக இங்கே காத்துட்ருக்காங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா அடிப்படை குடும்பத்திலிருந்து அந்த உதவும் மனப்பான்மைன்றது அங்கிருந்து தான் வந்து துளிருதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்மளுடைய தாய் தந்தை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்க பார்க்க தான் நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் உங்களுடைய பேக்ரவுண்டு தெரிஞ்சுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். முதல்ல எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய பேக்ரவுண்ட்னா, நான் முழுக்க முழுக்க சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஆள். என்னுடைய ஃபேமிலியும் எல்லாருமே சென்னையை சேர்ந்தவங்க தான் எல்லாமே. என்னுடைய அம்மா வந்து, அப்பா வந்து ஒரு 18 ஆண்டு காலம் வந்து சவுதி அரேபியாவில் இருந்தவங்க. என்னுடைய அம்மா வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள்லாம், எதுக்கு இதை சொல்கிறேன்னு சொன்னால் வந்துட்டு, நாங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க மதர். ஆமாம், சீசனுக்கு தகுந்த மாதிரி. தீபாவளி வந்துருச்சுன்னா ஒரு பட்டாசு கடை போடுறது, ஒரு ஒரு வெயில் காலம் வந்துருச்சுன்னா ஒரு கிருணி பழம் விற்கிறது, அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து மிளகாத்தூள் கடை. அப்போல்லாம் இப்போதான் நம்ம வீட்டுங்களில் எல்லாமே ரெடிமேட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்துருச்சு. அப்போல்லாம் ஒரு மார்க்கெட்டில் தான் போய் எல்லாமே வாங்குவாங்க, உங்களுக்கு தெரியும் அது நல்லா. அப்போது அந்த கடைங்களில் போயிட்டு அந்த அந்த மார்க்கெட்டில் மிளகாத்தூள் கடை வச்சாங்க. அப்போ எங்களை ரொம்ப காலம் வந்து ஒரு இவங்க வந்து மிளகாத்தூள்காரங்க வீடு அப்படின்றாங்க. எங்கே போனாலும் அந்த ஒரு, அதுக்கப்புறம் அம்மா வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடப்பாங்க டெய்லி வந்து. அந்த ஒரு துணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒருத்தங்கள்ட்ட கொடுக்கறது, அவங்கள்ட்டருந்து டெய்லி 2 ரூபா 3 ரூபா கலெக்ஷன் பண்ணுறது, அதை கொஞ்சம் காலம் நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய படிப்புன்றது பெரிய ஒரு இடத்துல நான் போகல, படிப்பு சம்மந்தமாக நான் பெருசாக போகல. அம்மா வந்து அந்த மிளகாத்தூள்காரங்க வீடு அவங்க இந்த மாதிரி அந்த காலகட்டத்திலேயே தான் இருந்தேன். அப்புறம் 94 அப்புறம் நான் வந்து ஒரு 6 வருஷ காலங்கள் வந்து சவுதி அரேபியாவில் நானும் இருந்தேன். இருந்து அங்கே வந்து நிறைய வாழ்க்கைக்கு உண்டான கஷ்டங்கள், நான் வந்து ரொம்ப கஷ்டங்கள் அனுபவித்ததுக்கப்புறம் நான் இங்கேருந்து போனது ஒரு வேலை வந்தது. ஏன்னா படிச்சிருந்தா தானே நமக்கு ஒரு பெரிய வேலை கிடைக்கும். நம்ம படிக்காததுனால எனக்கு ஒரு பெரிய இதெல்லாம் இல்லை. போனதுக்கப்புறம் அம்மா வந்து, நான் போய் ஒரு 2 மாதம் இடையில அம்மா வந்து தவறிட்டாங்க. பட் அந்த காலகட்டத்தில் அன்றைக்கி வாட்ஸ்அப் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, 94 மொபைல் ஃபோன் கிடையாது. நான் வீட்டுக்கு ஒரே பையன். அந்த காலகட்டத்தில் எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் 2 மாதம் கழித்து தான் மதர் இறந்ததே எனக்கு தெரியும். நீங்கள் வேறு ஊரில் இருந்தீங்களா? ஆமாம், அந்த மாதிரி இருந்தேன். அப்போ எனக்கு கூட பிறந்தவங்க அக்கா தங்கச்சி சிஸ்டர் யாருமே கிடையாது. அந்த பாதிப்பு, அந்த மதரனுடைய இது இதெல்லாம் வந்து நான் 2000 இந்தியாவுக்கு வந்தேன். 2000 இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய நான் வந்து ரெட்டில்ஸ் பகுதியில் தான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் பிறந்து வளர்ந்த ஊர் ரெட்டில்ஸ் பகுதி, பாடியநல்லூர், பிடி மூர்த்தி நகர்னு சொல்லுவாங்க. அங்கே தான் நான் எல்லாமே என்னுடைய காலகட்டங்கள் சின்ன வயசில் இருந்தாலும் சின்ன. 2000 நான் வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய மனைவி எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய, அதை சொல்லணும்னா என்னால் இன்னைக்கு அவங்க இல்லாத ஒரு லைஃப் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய வியாபாரங்கள் பண்ணேன். நிறைய வியாபாரங்கள் நான் குவாரி பிஸ்னஸ் பண்ணேன், அது பண்ணேன். எதுலேயுமே என்னால் வந்து முன்னோக்கி போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அந்த காலகட்டத்திலையும். இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சின்றது ஒரு சின்ன இதில் தான் இருக்கிறோம்.
நான் சின்னதாக தான் நினைக்கிறேன், மற்றவங்க வெளியிலிருந்து பார்க்குறவங்க அது பெருசாக நினைப்பாங்க, எனக்கு அந்த இது கிடையாது. ஆனால் அந்த காலகட்டத்திலையும் என்னுடைய மனைவி எல்லா இதுலேயும் வந்து என் கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தவங்க. அப்போது இந்த இந்த அவ எப்போ வெங்கடேஷ், யார் வெங்கடேஷுங்க, அவன் மிளகாத்தூள் கடை வச்சுருக்காங்களே அவங்க, அந்த நேம் வந்து எனக்கு ஃபீல் இல்லை. பட் என்னை பற்றி தெரியாதவங்க மிளகாத்தூள் அவர் அடையாளம் மாதிரி ஒரு இதாச்சு. அதுக்கப்புறம் இந்த நேமை கொண்டு போய் நம்ம வந்து இதை மாற்றணும், நானாக தான் உருவாக்கினேன். கேஆர்வின்றது எங்கள் அப்பா பேர், கந்தசாமி. ராஜேஸ்வரின்றது ஆர் எங்கள் அம்மாவோட இனிஷியல். வெங்கடேஷ்ன்றது என்னோட பேர். இந்த கேஆர்வி தான் இன்றைக்கி சென்னை, எனக்கு தெரிஞ்சு நான் வளர்ச்சி அடைஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்சவங்க வரைக்கும் ரெடில்ஸ் பகுதியாக இருக்கட்டும், கேஆர்வி, அந்த கேஆர்வியை வச்சு தான் கேஆர்வி எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கணும். நான் பட்ட கஷ்டம், நான் படிக்கலை, நான் பெருசாக வளரலை, என்னால் முடிஞ்சதை நம்ம நம்ம வந்து என்றைக்கு நம்மளோட லைஃப் முடியுன்றது தெரியாது. அந்த முடிஞ்ச நம்ம லைஃப் முடிகிறதுக்குள்ளே நம்ம இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒரு, இந்த உலகத்துக்கு செய்ய முடியலனாலும் நம்ம பிறந்து வளர்ந்த பகுதிக்கு, நம்ம பிறந்து வளர்ந்த ஊருக்கு நம்மளால் ஒரு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து செய்யணும்னு நினச்சேன். வளர்ந்து வர காலத்திலேயே வந்து ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கடவுள் வந்து இவருக்கு இது கொடுக்கணுன்றது தெரியும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒருத்தர் வந்து, ஆனால் என்னோடய நண்பர் ஒருத்தர், அவர் வந்து என் கூட காரில் ட்ராவல் பண்ணுறார். அவர் ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காரு, சரஸ்வதி வித்யாலயான்னு. அவர் வந்து போயிட்டுருக்கும் போதே சொன்னார், நீங்கள் இவ்வளோ எல்லாருக்கும் நல்லது பண்ணுறீங்க, எல்லாருக்கும் செய்கிறீங்க. நான் நல்லது பண்ணுறேன்றது மற்றவங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லணும், என் மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா, அதனால் சொல்கிறேன் நல்லது பண்ண. மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கன்றது தெரியாது. நீங்கள் ஏன் என்னோடய ஸ்கூலில் எடுத்து நீங்கள் நடத்தக்கூடாது, நீங்கள் அதை எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. கடந்த ஒரு 10 வருஷமாக ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல் வந்து நடத்திட்டு இருக்கோம். ஏன்னா கல்வியுடைய அருமை தெரிஞ்சு, கல்வி வந்து நம்மளால் ஒரு சரியான முறையில் கற்க முடியலேன்னு வருத்தப்பட்ட உங்களால் இப்போ நிறைய மாணவர்கள் வந்து படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப 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 வியப்பு தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் இங்கே பண்ணும்பொழுது வாழ்த்துவாங்க தெரியுங்களா, ஒரு சிலர் வந்து இது நீங்கள் பண்ணதுனால தான் ஏன் என் குடும்பத்தில் இப்படி ஒரு விளக்கு எரிஞ்சதுன்னு அந்த வாழ்த்துக்கள் தான் வந்து நம்மளை அடுத்தடுத்து போக வைக்கும். அந்த மாதிரி உங்களால் மறக்க முடியாத தருணங்கள் நிறைய இருக்கும். ஏதேனும் ஒரு சமீபத்தில் நடந்த ஒரு விஷயம், நான் வந்து ஒரு கோவில் நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக போயிருக்கேன். போயிருந்தப்போ எனக்கு வந்து எப்பவுமே மக்களோட மக்களாக பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அவங்களோட உட்காந்து சாப்பிட்றதுலேயும் எனக்கு ஒரு சந்தோஷம். ஏன்னா இல்லை என்றதை வந்து நம்ம எப்போ உணர்ந்திருக்கிறோமோ அந்த இது வந்து இல்லாதவருக்கு நம்ம செய்யணுன்ற மனசு வந்து நமக்கு வரும். நீங்கள் வந்து இப்போ யதார்த்தமாக போவீங்க, ஒரு ஹோட்டலில் போயிட்டு நீங்கள் சாப்பிட்டு முடித்தோடனே அந்த வெயிட்டருக்கு ஒரு 100 ரூபா வைப்பீங்க. சில நேரங்களில் நான் வந்து வெளியில் வரும்போது அந்த வண்டி கார் ரிவர்ஸ் எடுக்கும்போது அந்த வாட்ச்மேன் வந்து அவங்க நிற்பாங்க, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு 100 ரூபா கொடுக்குறதோ ஒரு 50 ரூபா கொடுக்குறதோ இல்லை ஒரு 500 ரூபா கொடுத்தா கூட அவங்க அதை வச்சு வீடு கட்ட போகிறது கிடையாது, அவங்க அதை வச்சு ஒரு வாரம் சந்தோஷமாக இருக்க போகிறது கிடையாது. அன்னைக்கு ஒரு நாள் அவங்க மன நிம்மதியோடும் சந்தோஷோட அவங்க பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்களால செய்ய முடியும். அப்போ நான் வந்து இந்த ட்ரஸ்டியாக பதவி வந்து கொடுத்த உடனே நான் வந்து பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இது கேட்கும்போது குடிக்கிறதுக்கு சுகாதாரமான தண்ணி இல்லை அப்படின்னாங்க. அப்போ தண்ணி இல்லைன்னு ட்ரஸ்ட்டு, அந்த ட்ரஸ்ட்டு மூலிமா அவங்களுக்கு ஆர்வோ வாட்டர் ஃபுல்லாக பிளான் வந்து பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து மைக் இல்லாமல் அவங்க டெய்லி தேசிய கீதம் அந்த தமிழ் தாய் வாழ்த்துக்கள் பாடும்போதும் அவங்க வந்து வெறும் வாய் வழியாக தான் இது பண்ணுறாங்க. ஒரு கலை நிகழ்ச்சி கூட அவங்களால நடத்த முடியல. அவங்களுக்கு அதை ஃபுல்லாக என்னென்ன செட்டு வேணுமோ எல்லாமே வாங்கி கொடுத்தேன். மறுபடியும் அம்மாவுடைய இது வந்து ஸ்மார்ட் கார்டு திட்டம் வந்துச்சு, முதலமைச்சர் மறைந்த முதலமைச்சருடைய ஸ்மார்ட் கார்டு திட்டம். அதுக்கும் வந்து உங்களால் என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. அதுக்கும் ஒரு பெரும் தொகையை, அந்த நிர்வாகம் நினச்சி பார்க்க முடியாத ஒரு தொகையை கொடுத்து நீங்கள் இதை நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த கோயில் நிகழ்ச்சியில் போய் சாப்பிடும் போது என்னை பார்த்து ரெண்டு பேர், ஒரு அம்மாவும் ஒரு பொண்ணும் வந்து ரொம்ப வேக வேகமாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நான் நின்றுட்டு இருக்கேன், அவங்க வந்து வேகமாக சாப்பிட்டுட்டு, அண்ணா நீங்கள் போய் உக்காருங்க அப்படின்னா, இல்லை இல்லை அண்ணா எனக்கு தெரியுதா, அந்த பொண்ணு வந்து அண்ணா என்னை தெரியுதா அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா எனக்கு டக்குன்னு சரியாக தெரியல, நல்லா இருக்கீங்களா, நான் யாரை பார்த்தாலும் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பேன்.
எனக்கு தெரியாது. ஏன்னா என்ன தெரிஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேர் வந்து நம்ம கேட்கும் போது நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோன்னே, அண்ணன் நீங்கள் தான் என்னை வந்து ப்ளஸ் டூ வந்து ஃபீஸ் கட்டினீங்க, நீங்கள் தான் என்னை வந்து காலேஜ் ஃபீஸ் கட்டினீங்க, என்னை படிக்க வச்சு, நான் இன்றைக்கி டிசிஎல்ல 40,000 ரூபா சம்பளத்தில் நான் ஒர்க் பண்ணுறேன், இது நீங்கள் கொடுத்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி, நான் கொடுத்த வாழ்க்கை கிடையாது, இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி பண்ணுறாரு. அந்த இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போகலாம். கண்டிப்பாக சார், இப்போ மிளகாத்தூள் வீடு அப்படின்றத மாதிரி கேஆர்வி அப்படின்ட்டு அப்பா அம்மாவினுடைய பெயரையும் உங்களோட பெயரோடு சேர்த்து நிலைக்க வச்சுருக்கீங்க அப்படின்னும் பொழுது ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. இருந்தாலும் இந்த கொரோனா பீரியடில் எல்லாருக்குமே உதவணும், ரைஸ் பேக்ஸ்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க, நிறைய உதவணும். இந்த எண்ணம் எப்படி வந்தது, எப்படி உங்களை அணுகுனாங்க, அதில் கிடைக்கக்கூடிய அந்த திருப்தின்றது எப்படி இருக்குது சார்? அதை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் வந்து இல்லாதவருக்கு வந்து நீங்கள் அவங்க வந்து ஏதாவது ஒரு பொருளை உங்களை தேடி வரும்போது, நான் வந்து எப்பவுமே என் வீட்டுக்கு வர்றவங்களை வந்து இறைவன் அனுப்புகிற ஆளாக தான் நினப்பேன். அவங்கள வந்து உள்ளே உட்கார வச்சு தான் பேசுவேன், அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதோ அவங்களுக்கு என்ன உபசரிக்கோ. இல்லாதப்பட்டவங்க, ஏழ்மையானவங்க அப்படியெல்லாம் பார்க்க மாட்டேன். யாராக இருந்தாலும் எல்லாரும் சரிசமமாக தான் பார்ப்பேன், மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். அவங்களுக்கு வந்து அவங்க நம்ம வீட்டை தேடி வந்து நம்மள்ட்ட ஒரு உதவி, ஒரு கல்யாணம், ஒரு பையன் படிப்பு, ஏதோ ஒன்று கேட்கும் போது அவங்களுக்கு நம்ம சின்னதாக ஒரு உதவி பண்ணுறோம், அந்த உதவி அவங்க இந்த ரெண்டு கையெடுத்து இப்படி கும்பிடும் போது அதில் தான் இறைவனை பார்க்குறோம், அந்த இறைவனை பார்க்குறோம். அந்த சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு வந்து நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு மேலும் என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா நான் செஞ்சது வந்து நீங்கள் நான் பிறந்து வளர்ந்த ஊரில் வந்து கேட்டால் சொல்லுவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அது இதை செஞ்சேன், இவங்களுக்கு செஞ்சேன், அவங்களுக்கு செஞ்சேன்னு சொல்கிறதுல எனக்கு எப்பவுமே அதில் உடன்பாடு கிடையாது. அது மனிதனுடைய ஆயுட்காலம்ன்றது குறிப்பிட்ட அளவு தான். ஆனால் இல்லாத பொழுதும் நம்மளை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னா அது நம்ம எந்த அளவுக்கு மனிதனுக்கு உதவி இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. அம்மாவை வந்து பார்க்க முடியலன்ற அந்த எனக்கு ஒரு 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 விஷயம் மட்டும்தான், நான் யாருக்கு உதவி பண்ணாலும் சிலர் வந்து என்ன இப்போ இவங்களுக்கு என்ன இவங்க வசதி வாய்ப்புகள் வந்துருச்சு இவங்க இப்படி பண்ணுவாங்க, இவர்கிட்ட போனால் இதை கொடுத்துறேன். நான் என்னுடைய பேர் புகழுக்காக கண்டிப்பாக இந்த இடத்துல கூட நான் இன்னைக்கு காலையில் வரைக்கும் யோசித்தேன், இந்த இடத்துக்கு நம்ம போகலாமா வேணாமான்னு யோசித்தேன். அப்போ எனக்கு வந்து கிடைத்திருக்கிற வாய்ப்பை வந்து நழுவ விடாதீங்க. இந்த வாய்ப்புகள் வந்து உங்களை வேற இடத்துக்கு கூட கொண்டு போகலாம். இதுல வந்து நீங்க வேற இடத்துக்கு போகும்போது இன்னும் நீங்க 4 பேருக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் கூட பிறந்தவர்கள் எனக்கு யாருமே இல்லை, எந்த விதமான எனக்கு ரிலேட்டிவும் இல்லாத ஒரு காரணத்தினால நான் உதவி பண்ணும் போது யார்கிட்டையும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம தான் உதவி பண்ணுவேன். என்னுடைய மரணத்துக்கு பிறகு 10 பேராவது உண்மையா நின்று கண்ணீர் விடணும், அண்ணன் எனக்கு இதை பண்ணாரு, அண்ணன் இந்த மாதிரி எனக்கு செஞ்சாங்க, என் தம்பி இந்த மாதிரி எனக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னு இன்னைக்கு 4 பேர் வந்து, அண்ணன் நீங்கள் தான் எனக்கு இதை பண்ணி கொடுத்தீங்க, அதை தெரியுதா, ஞாபகம் இருக்கா, அது எனக்கு ஒரு மனநிறைவு, அவ்வளோதான். ஆமாம், கண்டிப்பாக. ரொம்ப எளிமையாக மிடில் கிளாஸ் அப்படின்ற அவருடைய வார்த்தையிலிருந்தே சொல்லியிருக்காரு, எல்லோருமே அடிப்படை வந்து கீழிருந்து தான் ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானை தொடக்கூடிய அளவுக்கு போயிருக்காங்கன்னா முயற்சி மட்டும்தான் காரணமாக இருந்திருக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேருக்கு உங்கள் ஊர்க்காரங்களாக இருக்கலாம், நிறைய பேருக்கு அவங்களுடைய குழந்தையை படிக்க வைக்கணும் ஆனால் பொருளாதாரம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு நம்மளுடைய ட்ரஸ்ட் மூலமாக எந்த மாதிரியான உதவிகள் செய்ய முடியும் சார் நம்மளால்? கல்விக்காக வந்து இப்போ நீங்கள் என்கிட்ட வந்துட்டு நிறைய பேர் வந்து, அண்ணா எனக்கு இந்த ஜாப் கொஞ்சம் சொல்லுங்கள், இந்த கம்பெனியில் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கம்பெனியில் எனக்கு சொல்லுங்கள். அப்போ என்னுடைய அணுகுமுறைன்றது ஒரு விஷயந்தான், என்னென்னா ஒரு ஆள்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு நான் வந்து என்னுடைய அதிகாரத்தாலேயோ என்னுடைய பணபலத்தாலேயோ என்னுடைய ஆணவத்தாலேயோ நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியாது. நான் வந்து எனக்கு வேண்டியப்பட்டவங்கள்ட்ட, அது ஒரு கம்பெனி டைரக்டராக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி அண்ணா இந்த மாதிரி சார் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க, யாராக இருந்தாலும் நான் வேண்டியப்பட்டவங்கன்னு தான் சொல்லுவேன், ரொம்ப முக்கியமானவங்க தான், என் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்கன்னு தான் சொல்லுவேன். அப்போ தான் அவங்களுக்கு அந்த உரிய மரியாதை கிடைக்குன்றதுனால எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவங்கன்னு. அப்போ அவங்கள்ட்ட சொல்லி அவங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ணி கொடுங்க. இது மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஜாப் வந்து பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய இன்னைக்கு மெட்ரோவில் கூட நான் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன் நிறைய விஷயம். அதில் ஒரு தம்பி வந்து நான் எப்போ கேட்டாலும் மெட்ரோவில் வந்து இருக்கா இருக்கு ஒரு முக்கியமான இதில் இருக்காங்க,
எப்போ கேட்டாலும் அண்ணன் அனுப்பி விடுங்க, பண்ணி கொடுத்துருங்க, பண்ணி கொடுக்குறேன் ஓகே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இந்த வேலை வாய்ப்புகளை வந்து எனக்கு எனக்கு வந்து இன்னும் நிறைய வந்து இந்த பள்ளியை வந்து நல்ல முறையில் நம்ம தொடங்கணும், இன்னும் டிரான்ஸ்போர்ட் பெரிய லெவலில் கொண்டு போகணும், நம்ம நிறைய ஒரு எல்லாருக்கும் வேலை கொடுக்கக்கூடிய எல்லாருக்கும் கொடுக்க முடியுதுன்றதை விட நம்ம நம்பி இருக்கிறவங்க நம்மள்கிட்ட தேடி வர்றவங்க அவங்களுக்கு நம்ம வந்து வேலை வாய்ப்புகளை கொடுக்கணும். பெருசாக நீங்கள் உதவி பண்ண வேணாம் அவங்களுக்கு, வர்றவங்களுக்கு நீங்கள் உடனே அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கவே முடியாது, கடவுளாலேயே சிலரை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியாது இல்லையா. நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து செய்வோம். ஸோ நிகழ்ச்சியினுடைய துவக்கத்திலே நான் சொல்லியிருந்தேன், கொரோனா காலகட்டங்கள் நிறைய பேருக்கு வந்து இது முடியுமா அப்படின்ற ஒரு கனவை நோக்கியே போயிட்டாங்க. நல்ல வேலை முடிஞ்சது அப்படின்ற ஒரு நிலையில் இப்போ இருக்கும். ஆனால் அந்த தருணத்தில் உணவுக்கு கூட வழி இல்லாமல் எவ்வளவோ பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களையும் நீங்கள் அணுகி அவங்களுக்கான அந்த அடிப்படை தேவையை வந்து நிறைவு செஞ்சுருந்தீங்க. அந்த மன திருப்தி எப்படி இருக்குது சார் உங்களுக்கு? கொரோனா காலங்கள்ன்றதை விட நான் எப்பவுமே பார்த்திங்கன்னா இந்த இந்த இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ரமதான் நோன்பு ஸ்டார்ட் ஆகுது, அந்த பாகுபாடை பார்க்க மாட்டேன். கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸு எனக்கு எல்லாருமே ஒன்று தான், நம்ம இறைவன் ஒன்று தான், நமக்கு பிடிக்குது நம்ம இதுக்கும் இது பண்ணுறோம். அப்போ நம்ம பகுதியில் கூட இந்த ரமதான் டைமில் கூட இல்லாதப்பட்ட முஸ்லீம்ஸ் எல்லோரும் வந்து இது பண்ணி அவங்களுக்கு இந்த ஒரு மசூதியை வந்து ஒரு ஏரியாவாக இது பண்ணி அவங்களுக்கு ரைஸ் பேக் கொடுக்கறது அந்த மாதிரி நிறைய பண்ணுவோம். அப்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை கொரோனா காலம், எல்லாருமே இதிலேருந்து நம்ம மீண்டு வந்துடுவோமா, பெரிய பெரிய ஒரு லெவலில் இருக்கிறவங்களுக்கும் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி பிரச்சனை தான் இருந்தது. அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைகள், பேங்க் கம்பெனி டர்னோவர் அது இதுன்னு எல்லாருக்கும் ஒரு பிரச்சனைகள், அதிலிருந்து மீண்டு வர்றதே பெரிய விஷயமாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் என்கிட்ட யார் யார் அணுகுனாங்களோ, எந்தெந்த பகுதியிலேருந்து வந்து கேட்டாங்களோ, அவங்க எல்லாருக்குமே நான் வந்து ரைஸ் பேக்கிலேருந்து நேரடியாக என்னுடைய நானே போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருக்கேன், நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன். மீண்டும் மீண்டும் என்னை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற ஒரு வார்த்தை, என்னுடைய எதிர்பார்ப்பும் எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வந்து இதை செஞ்சிகிட்ருக்கேன். கடவுள் என்னை எந்த வழிக்கு கொண்டு போகிறாரோ அந்த வழிக்கு நான் போயிட்டே இருப்பேன். நானாக விரும்பி எதையும் வந்து யாரையும் ஜனங்களை என்னை நம்பியிருக்கிறவங்களுக்கு நான் இந்த உதவிகள் பண்ணுறவங்க நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். கண்டிப்பாக சார், பார்த்து இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுதே உங்களுடைய குழந்தைகள் கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னீங்க, இன்னும் அவங்க நாளாக நாளாக உங்களுடைய அந்த அவங்க பார்த்து பையன் வந்து இன்னைக்கு வந்துட்டு ஒரு என் பையன் வந்து இன்னைக்கு MBBS வந்து படிக்கிறாரு. எனக்கு வந்து நான் பொண்ணையும் அந்த இதில் கொண்டு போகணுன்னு சொல்லி தான் ரொம்ப ஆசைப்பட்றேன். என்னென்னா அதை விட ஒரு சேவை வந்து செய்யவே முடியாது எந்த காலகட்டத்திலையும். நீங்கள் வந்து தாய் தகப்பன் பேருக்கு முன்னாடி ஒரு பேரை போடக்கூடியது அந்த டாக்டர்ன்ற விஷயம் மட்டும்தான். நீங்கள் ஐபிஎஸ் நீங்கள் வந்து சிவில் சர்வீஸ் முடித்தா கூட ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ்ன்னு போட்டால் கூட உங்கள் பேருக்கு அப்புறம் தான் போடுவாங்க. பேருக்கு முன்னாடி போடக்கூடிய ஒரு பதவி வந்து ஒரு படிப்பு வந்து டாக்டர் மட்டும்தான். அந்த அதில் வந்து எனக்கு ஒரு சந்தோஷம், பையனை வந்து நம்ம மெடிக்கல் ஃபீல்டு கொண்டு வந்துட்டோன்னு அதை இன்னும் அவங்களுக்கு வந்து சொல்லணும், இல்லாதப்பட்டவங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்றத வந்து சொல்லணும். இப்போ சின்ன வயசு தானே, நிச்சயமா கண்டிப்பாக என்னுடைய இது அவங்களுக்கு வரும். எப்படியோ நீங்கள் கல்வியின் மூலமாக உங்களுடைய பயணத்தை தொடங்கிட்டீங்க, மருத்துவம் மூலமாக அவங்களுடைய பயணத்தை கூடிய விரைவில் வந்து துவங்கிடுவாங்க. அதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார், ரொம்ப நன்றி சார். நன்றி நேர்களே, இன்றைக்கு வந்து ஒரு பெரிய தொழிலதிபரை சந்தித்தோம், ஒரு பெரிய உதவக்கூடிய ஒரு நபரை சந்தித்தோம் அப்படின்றதெல்லாம் சொல்கிறத விட ஒரு நல்ல மனிதரை இன்னைக்கு நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். அதாவது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பலனும் இல்லாமல் நான் உதவுறதுக்கு தயாராக இருக்கேன், கல்வி அப்படின்றது மிகப்பெரிய சொத்து, அந்த சொத்தை நான் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லார் மனதினுடைய சிகரத்தையும் தொட்ட மனிதரை இன்றைக்கு நம்ம வந்து சந்திச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.